விடாமுயற்சி நிச்சயமாக ஒரு பலனை கொண்டு வரும். கிளென் கன்னிங்ஹாம் என்கிற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அமெரிக்க தேசத்திலே த ஃபாஸ்டஸ்ட் மைலர் என்று சொல்லி அவருக்கு வந்து ஒரு புகழ்பெற்ற பெயர் இருக்கிறது. கன்சஸ் மாகாணத்தில் பிறந்த அவர் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு தீ விபத்தில் சிக்கிக்கொள்கிறார். அதில் அவருடைய சகோதரன் அந்த தீயில இறந்து விடுகிறார். எல்டர் பிரதர், இவருடைய உடம்புல கீழ்ப்பகுதி முழுவதுமாக அந்த தீயில இரையாகி விடுகிறது. கால்கள் ஆம்புடேட் பண்ணுன்ற நிலைமையில அவரை டாக்டர் சொல்றாங்க அவர் நடக்கவே மாட்டான்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த மனிதன் தனக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர். ஒரு நாள் சேர்ல உட்கார்ந்துட்டு இருந்த கிளென் தன்னுடைய இதயத்துல வாழ்க்கையே வெறுத்து போய் இல்ல நான் நடந்து ஆகணும்னு சொல்லி சேரை விட்டு கீழே விழுந்து தன் கைகளினாலே தவழ்ந்து பக்கத்துல இருக்கிற ஃபென்ஸ போய் பிடிச்சு அந்த ஃபென்ஸ பிடிச்சு பிடிச்சு அப்படியே மேலே ஏறி கொஞ்சம் கொஞ்சமா நின்னா. டெய்லி இதே மாதிரி செய்வான். அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அவன் இந்த ஃபென்ஸை பிடிச்சு எழும்பி நிக்க ஆரம்பித்தார். அடுத்தது நடக்க ஆரம்பித்தார், ஓட ஆரம்பித்தார். நடந்தது என்ன, 1932 வரை நடந்த அந்த எல்லா ரன்னிங் ரேஸ்ல he won all the big six னு சொல்லி சொல்லுவாங்க. அத்தனை போட்டிகள்லயும் நம்பர் 1 ஆ வந்திருக்கிறார். அண்ட் பெரிய ஒரு ரெக்கார்டை அவர் வந்து செய்திருக்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான காரியம். என்னன்னு சொன்னா, நடக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு மனிதன் அவருடைய விசுவாசம் கத்திரனை நடக்க பண்ணுவார், கண்டிப்பா நான் நடப்பேன்னு சொல்லி டாக்டர்களால கைவிடப்பட்ட கால் அழுகி போன மனிதன் பாருங்களேன் அவர் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொல்லி அமெரிக்காவில் அவரை அயன் மேன் என்று அவரை அழைக்கிறார்கள். கன்சஸ் அயன் மேன் என்று அவரை அழைக்கிறார்கள். 1936 நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில் அவர் இன்டோர் டைட்டில்ஸ் அத்தனை, அதாவது 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், 400, 800, அந்த பிக் சிக்ஸ் எல்லாத்தையுமே அவர் கோல்டு மெடல் அடிச்சிட்டார். அன்பார்ந்த பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களால் எது முடியாமல் இருக்கிறது என்று யோசிக்கிறீர்களோ அதை கத்தர் செய்து முடிக்க உங்களுக்கு கிருபை தரப்போகிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான், முயற்சி செய்ய வேண்டும். வேதத்திலே ஆபகூக் தீர்க்கதரிசன புத்தகம் 3:19 அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களுடைய கால்களை மான் காலா மாத்த போறாருங்க. உங்களுடைய பிரச்சனை மாறலன்னா உங்க காலை மாத்திடுவார். உங்க பிரச்சனை அப்படியே மாறாம இருக்குதுன்னு பாக்காதீங்க, கீழே பாருங்க. உங்க காலை கத்தர் மாத்திடுவார். உங்க கால ஆண்டவர் மான் கால், அதாவது மலையில் ஏறுகிற மான்களுக்கு ஒரு விசேஷமான கிருபை இருக்காது. கால் கொஞ்சம் வளைஞ்சிருக்குமா, அந்த காலில் அது அப்படியே அந்த மலையில ஏறுறதுக்கு ஈஸியா இருக்கும். அன்பான பிள்ளையே, உங்களை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ண போற இந்த நாள் மாற்றத்தின் நாள். God is going to change your legs like the deer's feet and you're going to climb high mountains. What is not possible today, God says, try again. Definitely you will achieve. எப்படி கிளென் கன்னிங்ஹாம் ஆண்டவர் வேர்ல்ட் ஃபேமஸ் ஃபாஸ்டஸ்ட் மைலர் சரித்திரம் படைக்க வைத்தாரோ, உங்களை எல்லாருக்கும் முன்பாக சரித்திரம் படைக்க. You are a history maker. God bless you. Have a wonderful day.